ஹே காய்ஸ், டாக்டர் ரஞ்சன் பேசுகிறேன். எல்லோரும் வீட்டில் சேஃபாக பத்திரமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம எப்பப்பெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோமோ, இல்லைனா வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறப்ப, எக்ஸாம் டென்ஷன் இருக்கிறப்ப, அப்போ வந்து நம்ம வாயில் வந்து ஒரு புண்ணு வரும். எஸ்பெஷலி ஒரு வாரம் எக்ஸாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள வந்து புண்ணு வரும். ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுனே தெரியாது. அது பேர் தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர், இல்லைனா வந்து ஆப்தர்ஸ் அல்சர்ன்னுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஆப்தர்ஸ் அல்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் வாய்க்குள்ளே வந்து ஒரு புண்ணு, அந்த புண்ணு வந்து எதனால வருது, அந்த புண்ணு வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, என்னென்னலாம் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிற நம்பர்களே. ஸோ சேனல் ஸ்கிரைப் எல்லாம் ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் பற்றி நிறைய வீடியோ அவேர்னஸ்லாம் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புண்ணு பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே தான் இருக்கும். இது பேர் வந்து ஆப்தர் சர்சர்ன்னுவாங்க, இல்லைனா வந்து கேன்கர் சோறுன்னுவாங்க. இந்த புண்ணு வந்து எப்போ இங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இந்த உதறு உள்ளே இருக்குது தெரியுமா, இந்த லிப்ஸ் பகுதியில் வரும், இல்லைனா வந்து இந்த சைடில் ரெண்டு பக்கம் வாய் உள்ளற சைடில் இந்த சீக்ஸ் உள்ளற கம்ஸில் வரலாம், இல்லைனா வந்து நாக்கு கீழே, இந்த நாக்கு கீழே சைடில். ஸோ இந்த வாய் உள்ளற தான் வந்து மோஸ்ட்டாக வரும். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு போன் இல்லையோ, இந்த மியூக்கஸ் இருக்கோ, இந்த லிப்ஸ் உள்ளற சைடில், அங்கெல்லாம் வந்து ஒரு புண்ணு மாதிரி வரும். இந்த புண்ணு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொப்பளம் மாதிரி இருக்கும். அந்த கொப்பளம் வந்து நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர்லேயோ இல்லை ஒயிட் கலர் இருக்கும். சுற்றி சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ ரெட் கலர் சர்க்கிள் சுற்றி நடுவில் வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு புண்ணு மாதிரி இருக்கும். இது பயங்கரமாக நம்மளுக்கு வலிக்கும். ஸோ வந்து நம்ம யூஸ்வலி வந்து சாப்பிட முடியாது. இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சாப்பிடவே முடியல, பயங்கரமாக வலிக்குது, வாயை திறந்து மூணுனா கூட வலிக்குது, பேச முடியல, தண்ணி குடிக்க முடியலன்னுவாங்க, பயங்கரம் பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு வாங்க. இது வந்து பரவுமான்னு கேட்டால் அது பரவாது. இது இன்ஃபெக்ஷனால கேட்டால் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷனால கிடையாது. இது வந்து ஒரு வைரஸ்னால பாக்டீரியான இன்ஃபெக்ஷனால கிடையாது, அதனால வந்து இது பரவாது. ஸோ பரவாதனால இருக்கிறதுனால நம்ம வந்து பெருசாக பயப்பட வேணாம். இது சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரமாச்சும் ஆகும் நண்பர்களே. ஸோ ஒரு 1 வீக் வந்து சரியாயிடும், அதுவே சரியாயிடும். நம்ம எதுவும் பண்ணணும் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து வாய்க்கு உள்ளார, ஏதாவது வந்து லிப்ஸுக்கு உள்ளார, இல்லை வந்து வாய் உள்ளார வந்து நாக்கே கீழே, இல்லை சைடில் வந்து ஒரு கொப்பளம் மாதிரி, அந்த கொப்பளம் வந்து நடுவில் வந்து ஒயிட் கலரில் எல்லோ கலருக்கு, சுற்றி வந்து ரெட் கலரில் மார்ஜினில் இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது, தண்ணி முழுங்க முடியல, சாப்பாடு சாப்பிட முடியல, இது பட்டாலும் வலிக்குது, அது மாதிரினா வந்து அது வந்து ஆப்தர்ஸ் அல்சர் என்னுவாங்க. இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்னால. ஸோ வந்து யூஸ்வலி வந்து இப்போ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வந்து ஒரு 10th எக்ஸாமு, 12th எக்ஸாம், இல்லைனா வந்து யாரை இன்டர்வியூ போகிறாங்களோ, இந்த ரொம்ப பயம், ஐயோ அடுத்த வாரம் எக்ஸாம் எக்ஸாம் நோச்சிட்டு இருக்கிறப்ப, நம்மளுக்கு பயம் அதிகமாக இருக்கிறப்ப, அப்போ வந்து இந்த அல்சர் வந்து ஒரு அறிகுறியாக காமிக்கும். அதனால யூஸ்வலி வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அல்சர்ன்னுவாங்க, இல்லைனா ஆப்தர்ஸ் அல்சர்ன்னுவாங்க. இல்லைன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி. ஸோ விட்டமின் குறைபாடு அதிகமாக இருக்கனால, விட்டமினில் எஸ்பெஷலி விட்டமின் பி12 காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப உடம்புல கம்மியாச்சுனா கூட, அப்போ வந்து நம்மளுக்கு வாய்க்குள்ளே புண்ணு வரலாம். மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணுறப்ப எப்பயுமே தெரியாமல் கடிச்சுப்போம். ஸோ ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்போம், டக்குன்னு நம்மளுக்கு தெரியாமல் வந்து நம்ம உள்ளே இருக்க மசில்ஸை வந்து உள்ளே இருக்க மியூக்கோஸ் வந்து நம்ம பல்ல கடிச்சுப்போம். அப்போ கடிச்சிட்டு இருக்கிறப்ப கூட அந்த வந்து ஆப்தர்ஸ் அல்சர் வரலாம். இன்னொன்று வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறப்ப. ஸோ சில பேருக்கு வந்து இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து இது மாதிரி அல்சர் வரலாம். இன்னொன்று வந்து டேப்லெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப. டேப்லெட்ஸ் மெடிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் கில்லர், இந்த NSAIDன்னுவாங்க, ஸோ நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட் ட்ரக்னுவாங்க, இந்த பெயின் கில்லர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப அப்போ கூட இந்த ஆப்தர்ஸ் அல்சர் வரலாம். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு ஆப்தர்ஸ் அல்சர் காஸ் பண்ணுது. இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? ஸோ என்ன ட்ரீட்மெண்ட், இதுக்கு ஏதாவது ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கா? இப்போ இன்ஃபெக்ஷன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம், இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அது இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ அது பரவுமான்னு கேட்டால் பரவாது, இன்ஃபெக்ஷனும் கிடையாது. ஸோ அது வந்து சிம்டம்ஸ் எப்படின்னா, நம்மளுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலி வந்து வலி இருக்கும், ஸோ சாப்பிட முடியாது, எச்சு முழுங்க முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது. அப்போ அது மாதிரி டைம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அனஸ்தீஷியா மாதிரி கொடுக்கலாம். அனஸ்தீஷியானா அந்த இடத்துல அந்த புண்ணு வந்து மறுத்து போகிற மாதிரி. அதுக்கு வந்து கடையில் வந்து நீங்கள் ஃபார்மசியில் போனாலே வந்து இந்த மியூகோபெயின் ஜெல்னு இருக்கும், இல்லைனா வந்து பென்சோகெயின் ஜெல். ஸோ பென்சோகெயின் பார்த்தீங்கன்னா அனஸ்தீஷியா ஏஜென்ட். அந்த பென்சோகெயின் ஜெல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது நீங்கள் வாங்கி வாய்க்குள்ளே எங்கே அந்த புண்ணு இருக்கும் அங்கே வந்து நீங்கள் சும்மா கையில் எடுத்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி வித்தின் ஒரு 5 to 10 minutes வந்து அந்த ஆப்தர் செல்ஸை சுற்றி அந்த இடம் வந்து உங்களுக்கு மறுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ மறுத்து போன மாதிரி ஃபீல் ஆகுறதுனால நீங்கள் வந்து அந்த டைம் வந்து சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டால், ட்ரீட்மெண்ட்டே கடை நண்பர்களே, அதுவாகவே வந்து சரியாயிடும், பயப்பட வேணாம். மேக்ஸிமம் 1 வீக் எடுக்கும். ஸோ 1 வீக்கில் வந்துட்டு அதுவே சரியாயிடும். ஆனால் வந்து தற்காலிகமாக உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கனால, சாப்பாடு வந்து நான் முழுங்க முடியாத காரணத்தினால,
இந்த பென்சோகேன் ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அனஸ்தெட்டிக் ஏஜென்ட் மாதிரி, அது நீங்கள் டாப்பிக்கலாக ஒவ்வொரு கவுண்டர் கடைக்கு போனாலே அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 mm தான் இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும், இது மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆப்தர் சல்சர். இன்கேஸ் எப்போ நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய இருக்குது, 2-3 கிட்டக்க இருக்குது வாய்க்குள்ளர, அப்புறம் வந்து அது கூட உங்களுக்கு ஃபீவரும் வருது, ஃபீவர் அறிகுறியும் இருக்குது, இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் டாக்டர் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, மெடிடேட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் முன்னாடி பயப்படுறப்ப வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால வர்றது தான், இல்லை பல்லை நம்ம ப்ரெஷ் பண்ணுறப்ப கடிச்சிக்கிறப்ப சாதாரண வர்றது தான். ஸோ பயப்படாமல் சிம்டமேட்டிக்லி அதுவே வந்து அப்படியே சரியாயிடும். பெயினுக்கு மட்டும் நீங்கள் இந்த பென்சோகைன் ஜெல் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இந்த மவுத் வாஷ் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி அது சரி பண்ணி காணப்பிருக்கல. இந்த ஆப்த சல்சர் வந்து எல்லாருக்கும் வரும், எல்லாரும் வந்து லைஃப்பில் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, வாயிலிருந்து புண்ணு வந்தது. ஸோ இது வந்து காமனான விஷயம் தான், எல்லாருக்கும் வரதான். அப்புறம் வந்து இங்கே விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வரும், மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ், உங்களுக்கு விட்டமின்ஸ் கம்மியாச்சுனாக்கிறோம் பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் வரும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யாரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களும் அடிக்கடி வருதோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ட்ரான்ஸ்கிரிப்ட்லாம் ஸ்கிரைப் பண்ணி காணப்பிருக்கலே. ஸோ தேங்க்யூ, பை பை, ஸ்டே ஹோம், டேக் கேர்.